ஆட்டுக்கொட்டை முட்டை கொட்டையும் முட்டையும் வச்சு சமைக்க போறேங்க. கொட்டையை நல்லா கழுவி எடுத்துடலாங்க. நண்பா, கொட்டையை கழுவி வச்சு இப்போ சமைச்சிடலாம். ஆட்டுக்கொட்டை மஞ்சள் தூள் 2 வரமிளகாய், அடுத்ததா நைஸ் உப்பு. கொட்டை நல்லா வெந்து வரட்டுங்க. நண்பா, கொட்டை வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ள முட்டையை உரிச்சிடலாம். நண்பா வெந்துருச்சு, எடுத்துடலாம். கொட்டை நல்லா வெந்துருச்சு, இதை வெட்டி எடுத்துக்கலாம். கொட்டையும் ரெடி, முட்டையும் ரெடி, இப்போ பொடி மாஸ் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், நண்பா வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நண்பா வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். மட்டன் மசாலா, அப்படியே இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் இந்த மன வருது பாருங்க அப்பா. நண்பா கட் பண்ணி வச்ச கொட்டையை போட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இருந்து கிண்டு கிண்டிடலாம். அடுத்ததா உப்பு. நண்பா இங்கே மசாலா கொதிச்சிட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ள முட்டையை நாளை ஊட்டிடலாம். கட் பண்ணி வச்ச முட்டையை போட்டுடலாம். நண்பா ஃப்ரெஷ்ஷாக 2 குத்து கருவேப்பிலை. இந்த மசாலாவை முட்டை நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி நிதானமாக கிண்டு நண்பா. வேகமாக கிண்டுனா முட்டை உடஞ்சிரும். நண்பா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக குறுமிளகு தூள் போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நண்பா. நண்பா கொட்டை முட்டை பொடிமா சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. கூட வந்து நம்ம ஒயிட் சாப்பாடு வச்சுருக்கோம், அப்படியே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் நண்பா ஆட்டு கொட்டை. நல்லா பார்க்குறதுக்கே அப்படியே அல்வா மாதிரி இருக்குது, சூப்பராக வெந்திருக்குங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஆட்டு கொட்டையை நான் சாப்பிட்றேன். வா, செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் சிம்பிளாக செஞ்சுருந்தோம். அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்து இந்த ஆட்டுக்கொட்டை டேஸ்ட்டு வந்து அற்புதமாக இருக்குது. இந்த அளவுக்கு வரணும் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆட்டுக்கொட்டை முட்டை
சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்றலாம். நான் சாப்பிட்டதுலேயே சூப்பரான நான்வெஜ் இதுதாங்க, ரொம்ப 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 அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த முட்டை அப்புறம் ஆட்டு கொட்டை எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆட்டு கொட்டையை வச்சு ஒரு அருமையான சமையல் பண்ணியிருந்தேங்க. இந்த வீடியோ எப்படிங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.